மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக எப்படி வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோ வந்து ஒரு அரை கிலோ எடுத்து அந்த உருளைக்கிழங்கு மேலே உள்ள தோலெல்லாம் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த வறுவலுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து பவுலில் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் சின்ன சைஸ் லெமனை வந்து இதில் பாதி மட்டும் எடுத்து இதோட எசன்ஸை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நல்ல சூப்பரான வந்து ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த மசாலா கூட வந்து நல்லா அந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு வந்து பொரிய ஆரம்பித்தோன்னே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரியட்டும். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெடிக்கட்டும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் வந்து இந்த உருளைக்கிழங்கை நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து மசாலா நல்லா வந்து உருளைக்கிழங்கு கூட சேர்ந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா ப்ரௌன் கலராக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் இதை வறுக்கணும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து எல்லா குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் ஆகணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சூப்பராக நல்ல கிறிஸ்பியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.